பாதி வழி வீடுகள் ஹாஃப்வே ஹோம்ஸ்ன்னு இருக்குங்க. அதாவது இவங்க அங்கே இருந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ உதவி, பாவம் நிறையா ஆண்களுடைய மிருகத்தனத்தினால அவங்களுக்கு பல மருத்துவ பிரச்சனைகளும் இருக்குது. அந்த மருத்துவ பிரச்சனைகளுக்கும் எப்போ இந்த வைரஸ்ஸு பாக்டீரியா நிறையா இருக்கும், அதை சரிப்படுத்துறதுக்கு மருத்துவ உதவியும் லீகல் எய்ட் லீகல் நிதி உதவியும் உளவியல் உதவியும் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள்லாம் ஏன் ஒரு வெஹிக்கிளாக இருக்க முடியாது? இந்த 5291 தமிழ்நாட்டில் இந்த கடந்த 3 வருஷங்களில் 98 பெண்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல் இது வந்து மத்திய அரசு மட்டும்தான் பண்ணுது, மாநில அரசு ஒன்றும் பண்ண அதெல்லாம் இல்லை. இது வந்து அந்த கன்கரண்ட் லிஸ்ட் Schedule 7 கட்டுரை, அரசியல் சாசன கட்டுரை 246 பார்த்தீங்கன்னா இதில் வந்து 60%, இப்போ எல்லாம் சேர்த்து 80,000 ரூபாய் ஒரு பெண்ணுக்காக வச்சிங்கன்னா ஒரு 1,00,000, அதில் வந்து 60% மத்திய அரசு கொடுக்குது, 30% மாநில அரசு கொடுக்குது. நீங்கள் எடுக்க வேண்டியது அந்த 10% தான். நீங்கள் பல அறக்கட்டளைகளை நீங்கள் வந்து அணுகுனீங்கன்னா, எங்கள் அறக்கட்டளை கூட 1-2 பேர் அணுகுனாங்க, நாங்களும் கொஞ்சம் அதுக்கு உதவி பண்ணோம். ஒருத்தர் அறக்கட்டளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஒத்தாசை இருந்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியுமா? இந்த திட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, 100 பெண்கள் தமிழ்நாட்டில், ஆனால் மகாராஷ்டிராவில் 1,000 பெண்கள், மணிப்பூர் அசாம் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 400-500 பெண்கள், காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் அந்த ஏரியாவில் 600 பெண்கள். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் அந்த அளவுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு இல்லை. நான் வேணும்னே 3-4 பெண்களை கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா உஜ்ஜவாலா, தெரியுமே எல்பிஜிங்கிறாங்க. ஏம்மா நீ வந்து பெண்களுக்கு உதவலாமே, அது எங்களுக்கு தெரியாதுங்கண்ணே. நாங்கள் ஸோ அப்படின்னா விழிப்புணர்வு போதிய அளவுக்கு இல்லை. பெண்களுடைய வருங்காலத்தை அவங்க கையில் எடுத்து ஆட்கொண்டு அவங்க இயங்கலாம் என்கிற விழிப்புணர்வு போதிய அளவுக்கு வரவில்லை. நீங்கள் எல்லாம் தயவு செய்து இன்றைக்கியே இதை பார்த்தவங்க இது போகிற விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை போல இன்னொரு ஒரு பொண்ணு மணிப்பூர்லேயோ அஸ்ஸாம்லேயோ மேகாலயாவிலோ திக்க திசை தெரியாமல் தத்தி தடுமாறிட்டு இருக்க ஒரு பெண்ணுக்கே உங்களால் ஒரு வழிவகுக்க முடியும். அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணிக்கிறாங்க இந்த திட்டத்தில், ஒரு வேலை ஒருத்தர் சொல்கிறாங்க நான் வேலை கொடுக்குறேன், ஆனால் 3 மாதம் நான் ப்ரொபேஷனுக்கு நீங்கள் ஃப்ரீயாக வேலை செய்யணும்னா அந்த 3 மாதத்துக்குள்ள இந்த பெண்ணுக்கு இருக்கிறதுக்கு சாப்பாடுக்கு துணிமணிக்கு வரைக்கும் இந்த திட்டத்தில் வருது. ஒரே ஒரு எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இது வந்து ஒரு திட்டம் வந்துருச்சுடா, ஆஹா மானியம் இருக்குடா, ஆஹா நம்ம கொஞ்சம் தூக்கலாம்டா ஆஹான்னு சொல்லி. ஆனால் பெண்கள் யூஸ்லாம் அப்படி பண்ண மாட்டீங்க, அதை எடுத்து இதை வந்து ஒரு காசு அடிக்கிறதுக்கு பயன்படுத்தாது. எவனோ பெத்த பொண்ணு உங்களுக்கு வந்து மேம்படுத்துவதற்கு நம்ம இதை பயன்படுத்தணும்னா நீங்கள் இந்த வாழ்க்கையை பற்றி நினைக்கிறதுக்கு பதிலாக 7 வாழ்க்கைகள் வரைக்கும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒருமைதான் கற்ற கல்வி எழுமைக்கும் நிற்கும் நின்று உதவும்னு. ஸோ இப்படிப்பட்ட ஏதாவது இந்த தீய நடவடிக்கைகள் எங்கேயாவது நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் விமன் அண்ட் சில்ட்ரன் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை, கம்ப்யூட்டர் மூலமாக கூட நீங்கள் வந்து நீங்கள் தகவல் கொடுத்தீர்கள் என்றால் முதல் இன்ஃபார்மெண்ட் தகவல் கொடுப்பவர்களுக்கு 5,000 ரூபாய், இதை வந்து அதை கன்ஃபார்ம் பண்ண ஊர்ஜிதப்படுத்தின உடனே உங்களுக்கு 5,000 ரூபாய் அஃபிஷியலாக மத்திய அரசுலேருந்து சொல்லணும்.